நான் சொல்கிறேன், நம்ம உடலில் நடத்துவதே காந்த சக்தி தான். உடல் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல். அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, பேச்சு உள்ளம் மனம் இந்த மூன்றும் முரண்படாத ஒரே தன்மையாக இருக்குமேயானால் நுண்மையான விஷயங்கள் எல்லாம் கூட காந்த ஆற்றலினுடைய திணிவுனால தான் புரிந்து கொள்ள முடியும். பிரம்மம் என்றாலும் கிராவிட்டி என்றாலும் மொழி வேறுபாடு தவிர இன்றைக்கு தத்துவம் கருமையம். கருமையம் என்பது தனி மனிதனுக்கும் அவனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன், எங்கேருந்து எப்படி வந்தால் இருக்கான்றதுக்கு அவ்வளவையும் சுருக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் கரும்பு. அதே போல இறையாற்றலே சிறு சிறு பூச்சிகளாக இருந்து அதில் இருந்து மனிதன் வரையில் வந்த சரித்திரத்தை கூறக்கூடியதும் அந்த கருமையம் தான். ஆனால் இந்த கருமையம் என்றதை யாரும் இதுவரையில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது இல்லை. அதாவது உடனே லாப நஷ்ட கணக்கு பார்த்த லாபம் தெரியணும், அதுதான் மனுஷன் எடுத்துக்கொள்ளுவான். ஆனால் லாபம் கடைசி வரைக்கும் பார்த்து லாபம் வருமானு பார்த்தா அது கூட இல்லை, முதலிய கற்பனை தான். அந்த கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம். முக்கியமான பிரின்சிபிள், அதாவது தத்துவங்களை நழுவ விட்டுட்டு இருக்கோம். எது முக்கியமாக தேவையோ அதை தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு சமுதாயத்தில் அமையல. மனிதனுக்கு அந்த உருக்கமான அன்பும் ஆவலும் ஏற்படல். ஆனால் இங்கு கூடியிருக்கிறவர்கள்லாம் சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள். ஆகையினால இங்கேதான் நாம் அதை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு சுருக்கமாக அதை புரிந்து கொண்டால் உங்கள் மூலமாக இது உலகத்துக்கு வெகு வேகமாக பரவிவிடும். கருமையம் என்பது காந்த ஆற்றலுடைய திணிவுதான். அதில் மனிதனுடைய அறிவை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், இறைவனுடைய பேராற்றலை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமைய அறியாமல் அறிவனை அறிவதோ மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே என்று ஒரு கவியில் எழுதியிருக்கு. காந்தம் என்றது எங்கே இருக்குது, எப்படி இயங்குது என்றதை பற்றி ஆராய்ச்சி இன்றைக்கு மற்ற ஆராய்ச்சியை போல் அந்த அளவுக்கு அக்கறை கொடுக்கலை. ஆனால் நமது உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாமே காந்த ஆற்றலால் தான் நடக்கும். பிரபஞ்சம் முழுவதும் ஒரே சக்தி தான்,
செயல்படும் போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு தேவைக்கு தகுந்தவாறு வித்தியாசமான முறையில் செயல்படுறதே தவிர அந்த செயல்படுவதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு அடையாளமாக அங்கங்கே ஒவ்வொரு தனித்தனி பேர் வச்சுருக்கோம். ஆனால் ஒரே சக்தி தான். இதுவரையில் பிரபஞ்ச மூலசக்தியை பற்றியும் அதனுடைய பரிணாமத்தை பற்றியும் விஞ்ஞானமும் வேதாந்தமும் ரொம்ப தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் காலத்துக்கு காலம் மொழி மாற்றம் உள்ளாகிறதுனாலையும் மக்களுடைய அறிவில் எது எது எவ்வளோ தேவை என்றதில் பார்க்குற போது வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயும் காந்த ஆற்றல் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது என்ற கேள்வி கூட இல்லை. நான் சொல்கிறேன், நம்ம உடலில் நடத்துவதே காந்த சக்தி தான். உடல் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் காந்த ஆற்றல் தான். நீங்கள் பிரத்யட்சமாக தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அப்படி ரெண்டு கையை அப்படி ஒரு 4 இன்ச்சில் வச்சு பாருங்கள், கொஞ்ச நேரம் ஒரு 1.5 நிமிஷம் போகும். இந்த கைக்கும் அந்த கைக்கும் இடையில் அந்த காந்த ஆற்றலுடைய ஓட்டம் நல்லா தெரியும். ஆனால் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தால் தெரியாது. நினைவு எங்கே ஒன்றாலும் பார்க்கலாம், நினைவு அங்கே வச்சு பார்க்கணும். இந்த ஆற்றல் எப்படி கருமையமாக வந்திருக்கிறது, அதனுடைய தன்மை என்ன, இயக்கம் என்ன, விளைவுகள் என்ன என்றதை இப்பொழுது நான் விளக்கப் போகிறேன். அதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையே கவியாக மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா யாருக்கும் என் வாழ்க்கையில் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன் என்ற உறுதிமொழி இருக்குதல்ல. இப்போ எல்லாரும் என்ன கொஞ்ச நேரம் போனால் பசி எடுக்கும், அந்த துன்பத்தை அதிகரிக்காத நான் பார்த்துக்கணும். அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, முக்கியமாக வள்ளுவர் தான் அந்த வார்த்தையை கையாண்டிருக்கார். அதாவது நாகரீகம்ன்றது, நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம், நாகரீகம்னா நல்லா வெள்ளையாக துணி கட்டிக்கிட்டு பெரிய அட்டகாசமாக வேஷம் போட்டுக்கிட்டு பலர் மத்தியில் ரொம்ப பெரிய பணக்காரம் போல் அல்லது பெரிய உத்தியோகம் போல அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி போகிறோம். அதுதான் நாகரீகம்ன்றது ரொம்ப பேருக்கு உள்ளோம். ஆனால் அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கிறது. 3 வார்த்தைகள் சேர்ந்தால் நாகரீகம். நா அகம் இரிகம். நான்னா பேச்சு, அகம்னா உள்ளம், இரிகம்னா மனம். பேச்சு, உள்ளம், மனம் இந்த 3 முரண்படாத ஒரே தன்மையாக இருக்குமேயானால் அது நா அக இரிகம் நாகரீகம்னு சொல்லுவாங்க. அவன்தான் முழு மனிதன். அங்கே முரண்பாடு உண்டானா ஒன்று நினைப்பான், ஒன்று பேசுவான், ஒன்று செய்வான், அவ்வளோ ஒன்றும் பயனிருக்காது. நல்லா கவனிச்சிங்க, எங்கே இருக்குது பாருங்க. நாமே தான் நம்ம நாகரீகத்தின் மூலமாகவே நம்ம உயர்த்தி கொள்ளலாம், நல்ல இடத்துல வச்சு கொள்ளலாம். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக பிரபஞ்ச ரகசியங்களை ஒன்றடக்கிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் காந்தம் என்பது. காந்தம் என்றத சரியாக உணர்ந்து கொள்ள வேணுமானால் அது எப்படி உற்பத்தி ஆச்சு, எங்கே இருக்குது, என்னென்ன செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்.
தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க அறிவு. அதை நான் வந்து விளக்கி இருக்கிற போது கான்ஷியன்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் தான் போட்டிருக்கு. கான்ஷியஸ்னஸ்னா அறிவு. அந்த அறிவிலே நுண்மையான விஷயங்களை புரிந்து கொண்டு அதை செயலாற்றும் போது அது கான்ஷியன்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ். அத்தகைய நுண்மையான விஷயங்கள் எல்லாம் கூட காந்த ஆற்றலினுடைய திணிவுனாலதான் புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தா, இதுதான் பிரம்ம ஞானத்துக்கு போகணும். பிரம்மம் என்பது விஞ்ஞானிகள் கிரேவிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, கிரேவ்னா கனத்த பொருள்ன்றது, கிரேவிட்டின்னா கனத்த பொருள், அதாவது அதை விட இன்னும் சக்தி வாய்ந்தது இல்லை, பேராற்றலுடைய சக்தி என்றதுதான் கிரேவிட்டி. அதே தான் நம்ம நாட்டில் பிரம்மம்னு சொல்றோம். பிரம்மம் என்றாலும் கிரேவிட்டி என்றாலும் மொழி வேறுபாடு தவிர கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாரும் சொல்றாங்களே விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஒன்னா சேரணும்னு. இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் புரிஞ்சு இது ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்று சேர்றது. அத இயல்பானது, அது உற்பத்தி செய்யப்பட்டது அல்ல என்றதுக்காக இயற்கை என்ற வார்த்தை தமிழில் சொல்றோம். இயல்பு என்ற வார்த்தையில இயற்கைன்னு ஒண்ணு. அன்பர்களே, இயற்கை என்றாலும் தெய்வம் என்றாலும் கடவுள் என்றாலும் எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்றாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு மூல ஆற்றலாக உள்ளது என்று சொன்னாலும் ஒரே ஒரு கருத்து தான்,